श्रीगुरुभ्यो नमः। हरि ओम। ओम सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। श्रीमद् भगवत गीता, गीता गूढ़ार्थ दीपिका, भगवत गीतையோட கூடார்த்த தீபிகை அப்படிங்கிற வியாக்கியாவை நம்ம பார்க்க போறோம். இது எழுதினவர் மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள். எப்பவுமே இந்த மாதிரி பெரியவங்கள் எல்லாம் வந்து நான் பகவான் அப்படிங்கிற ஒரு அடைமொழியோட தான் சொல்லுவேன், மதுசூதன பகவான் அப்படின்ட்டு. பாடினது மதுசூதன சாமி, மதுசூதனன் தானே கிருஷ்ண. நான் எழுதினது, விளக்கம் எழுதினது மதுசூதனன். மதுசூதனனுடைய தாத்பரியத்தை மதுசூதனரை காட்டிலும் நன்றாக தெரிந்து கொள்ள அறிந்து கொள்ள யாரால் இயலும் அப்படின்னு சொல்ல முடியும். சொல்லும்போது சொல்லுவாங்க, அவருடைய சிஷ்யர் சொல்லுவார், சரஸ்வத்தியாக பாரம் வேத்தி சரஸ்வதி. அந்த சரஸ்வதியோட எல்லை என்னன்னு இந்த சரஸ்வதிக்கு தெரியுமா, மதுசூதன் சரஸ்வதி தெரியுமா, ஆனா இவரோட எல்லாம் என்னன்னு அந்த சரஸ்வதி கூட கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு இவருக்கு ஞானம் இருக்கு அப்படின்ட்டு சந்தேகமே வேண்டாம். அதுல நம் மதுசூதன பகவான் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இதுக்கு தாற்பயம் என்ன அப்படின்னா, நிறைய பெரிய மகாத்மாக்கள் பல பேர் இருந்தா கூட ரொம்ப சிலர் தான் என்னுடைய ஒரு அதீத பக்திக்கு பாத்திரமா இருக்காங்க. பெரிய மகாத்மாக்கள் அவங்க எல்லாம் வந்து அவங்க மேல வந்து ஒரு மரியாதை இருக்கு, நமஸ்காரம் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அதீத பக்திக்கு பாத்திரமா இருக்கக்கூடியவர்கள் வெகு சிலர், அதுல முக்கியமான ஒருத்தர் மதுசூதன பகவான். இப்ப பொதுவா இந்த மாதிரியான கிரந்தங்கள் எல்லாம் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இவங்க யாரு, இவங்க எங்கேன்னு வந்தாங்க, எப்படி போனாங்க அப்படிங்கறதுதான் சொல்றது. ஆச்சாரியார் பகவான் பாஷ்யக்காரரை பத்தி சொல்லும்பொழுது சொன்ன, ஆச்சாரியார் பகவான் பாஷ்யக்காரர் எதை எழுதினாரோ எதை கற்றுக் கொடுத்தாரோ அதையே வாழ்ந்தார் அப்படின்ட்டு ஜெகத் மித்யான்னு சொல்லி அவரு நிரூபிச்சார். ஜெகத் மித்யா அப்படிங்கறத அவரு நிரூபிச்சார். அந்த நிரூபிச்ச அதே நிலையில தன்னுடைய வாழ்க்கையும் நிலைநாட்டிட்டார். அப்படின்னா அவர் எப்ப வளர்ந்தாரு, எப்ப பிறந்தாரு, எப்போ எங்க பிறந்தாரு, எப்படி இருந்தாரு, இந்த கதையெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. நம்ம சொல்றதெல்லாம் செவிழி செய்தியா தான் நம்ம பேசி கேட்டுட்டு இருக்கோமே தவிர, இங்க இத்தனை நாளைக்கு இந்த இந்த சமயத்துல பிறந்தார் அப்படிங்கறது நமக்கு தெரியாது. அவருடைய பிறந்த திதி நமக்கு தெரியும், அதை வச்சுதான் நம்ம வந்து இந்த மாசத்துல இந்த சமயத்துல பிறந்தார் அப்படின்ட்டு. ஆனா வருஷம் தெரியாதே, அதனால்தானே ஒரு மடம் வந்து அஞ்சாவது கிமுக்கு சொல்றது, இன்னொரு மடம் வந்து எட்டாவது கிபிக்கு, எவ்வளவு வித்தியாசம். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. எப்படி அவங்களோ ஆச்சாரியர் பகவான் பாஷ்யக்காரர் எப்படியோ, அதே மாதிரி அவரை கடைபிடிக்கக்கூடிய மதுசூதன் சரஸ்வதி சுவாமிகளுடைய வாழ்க்கையும் கூட அதே மாதிரிதான். இவர் எங்க பிறந்தாரு, எப்படி இருந்தார் அப்படிங்கறதெல்லாம் வந்து நிறைய தெரியாது. பொதுவா ஒத்துக்கிறது என்னது, கௌட சாரஸ்வத் பிராமணரா இருந்திருக்கார். இவர் பெங்கால்காரர் அப்படிங்கறது ஒரு பேச்சாவும் இருக்கு. நவதீபத்துல சாஸ்திரம் படிச்சார், தர்க்க சாஸ்திரம் நல்லா படிச்சிருக்காரு. சின்ன வயசுலயே அவருடைய வாழ்க்கையுடைய சின்ன வயசுலயே அவருக்கு வைராக்கியம் வந்துருச்சு. வைராக்கியம் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, இவங்க அப்பா வந்து பங்களாதேஷ்ல இருக்கிற ஒரு ராஜாவுக்கு ரொம்ப வேண்டியவர், இங்கிருந்து அடிக்கடி போவார். அப்போ அங்க ராஜா இவரை ஒரு அவமானப்படுத்திடுறார். இவ்வளவு வேண்டப்பட்டவர், அப்படிப்பட்ட தன்னுடைய அப்பாவே இருந்து ராஜாவினால் அவமானிக்கப்பட்டார் அப்படின்னு அதை தாங்கிக்க முடியல மதுசூதன் சரஸ்வதி சுவாமிகளால, பகவானால. அவர் என்ன பண்றாரு, எந்த நிலையில இருந்தாலும் நம்ம அவமானப்படுத்துறதுக்கு இன்னொருத்த உலகத்துல இருந்துட்டே தான் இருக்கான். அதனால இந்த உலகத்தினுடைய பெருமையை நாம ஏத்துக்கிறது அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய காரியமே இல்லை. ரொம்ப ஆக ஓகோன்னு சொன்ன உடனே அடுத்தவன் போய் சே நேயா மனுஷனி, அதே விஷயத்துக்கு தான் இங்க, அதே விஷயத்துக்கு தான் ஆக ஆகும் சொன்னா அங்க இன்னொரு அதே விஷயத்துக்கு தான் என்னைய மனுஷனி அப்படின்ட்டான்.
அப்போ இந்த உலகத்தை திருப்திப்படுத்துறதுங்கிறது முடியாது, இந்த உலகத்தை திருப்திப்படுத்த வேண்டாம் அப்படின்னு அப்பவே முடிவு பண்ணி, 10 வயசுக்கே முடிவு பண்ணிட்டு அங்கேருந்து சாஸ்திரம் படிக்கிறதுக்கு, சாஸ்திரம் படிக்கிறதுக்கு அப்படிங்கறத விட அந்த காலத்து பெரியவர் சைத்தன்ய மகாபிரபு, இந்த சைத்தன்ய மகாபிரபுவை வந்து தர்சனம் பண்ணி அவர்கிட்ட படிக்கணும் அப்படிங்கறதான் இவருடைய ஒரு குறிக்கோளா இருந்திருக்கு. அவரை போய் பார்க்கறதுக்கு போயிருக்காரு. நவதீபத்திலேருந்து அவரை விட்டுட்டு போயிட்டார் அப்படின்ன உடனே நவதீபத்துக்கு போய் அங்கிருந்து சாஸ்திரம் தர்க்க சாஸ்திரத்தை நல்லா படிச்சிட்டார். நவதீபம்ங்கிறதுங்க பெங்கால் இருக்கிற ஒரு இடம், தர்க்க சாஸ்திரத்துக்கு ரொம்ப பேர் போன இடமா இருந்திருக்கு ஒரு காலத்துல. அப்படி அந்த தர்க்க சாஸ்திரத்தை நல்லா படிச்சுட்டு அங்கேருந்து வெளியில வந்து வேதம் இவரை தேடி திருப்பி வந்துட்டு இருக்காரு. அங்கேருந்து மதுராக்கு வந்து இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுட்டு இருக்காரு. அப்ப வந்து சரி காசிக்கு வந்து இங்கேயும் அங்கேருந்து அவர் இன்னொரு இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னா சரி இங்கே இருந்து சாஸ்திரம் படிக்கலாம் அப்படின்னு தர்க்க சாஸ்திரத்தை வேதாந்த சாஸ்திரத்தை படிக்கிறார். அவருக்கு வேதாந்த ருச்சி இல்லை, ஏன்னா அவர் பார்க்கறது யாரை பார்க்க வந்திருக்காரு, மகாபிரபுவ, சைத்தன்ய மகாபிரபுவ. அதனால வேதாந்தத்தை படிக்கிறதுக்கான உத்தேசம் என்ன அப்படின்னா, பின்னாடி சொல்றார் அவர்கிட்ட குரு கிட்ட, நல்லா படிக்கிறார் குரு, ஒரே சந்தோஷம், ராமானந்த சரஸ்வதி அப்படின்னு குரு, ராமானந்த தீர்த்தர், ராமானந்த தீர்த்தர் அப்படிங்கிற குரு. அப்போ ராமதீர்த்தர் அவர் வந்து அவர்கிட்ட நல்லா படிச்சு முடிச்ச உடனே என்ன பண்றாரு, குரு கிட்ட சாஷ்டாமா நமஸ்காரம் பண்ணி முடிச்சுட்டு சொல்றாரு, நான் உங்களை எவ்வளவு நாள் ஏமாத்தின்னு இருந்தேன், என்னடாப்பா நல்லா தானே படிச்ச அப்படின்னு ஒண்ணு இல்ல, நான் படிச்சது இந்த வேதாந்த சித்தாந்தத்தை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறது முயற்சியை என்னத்துக்கு அப்படின்னா, இதை கண்டனம் பண்றதுக்கு தான் நான் படிச்சேன், இது தவறுன்னு நிரூபிக்கணும், ஏன்னா எனக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய சித்தாந்தத்துல அவருடைய வாழ்க்கை முறையில எல்லாத்திலையும் எனக்கு கொஞ்சம் விருப்பம் வந்துருச்சு அப்படிங்கறதுனால நான் அதன் அடிப்படையில் இத எழுதணும் அப்படிங்கறதுக்காக, இதை நிராகரிக்கிறதுக்காக படிச்சேனே தவிர வேதாந்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது என்னுடைய நோக்கமா இல்லை. ஆனா படிச்சு முடிச்ச உடனே வேதாந்தம் தான் சரி அப்படிங்கறது எனக்கு தெளிவா போச்சு, வேதாந்தம் தான் சரி அப்படிங்கறது எனக்கு தெளிவா போச்சு. அதனால என்ன அப்படின்னா, நான் பிராயசித்தம் பண்ண விரும்புறேன், தயவு செஞ்சு எனக்கு ஒரு பிராயசித்தத்தை சொல்லி கொடுங்கோ அப்படின்ட்டு. ஏன்னா மகாதுரோகத்துல மகாதோஷத்துல குரு துரோகம் வந்து சொல்லப்பட்டிருக்கு, மகாபாபம் அது. அதனால குரு துரோகம்னு சொல்லி சொல்லும்போது அங்க இந்த மாதிரியானதெல்லாம் இல்ல அப்படின்னு வெறும் ஹுங்காரமே போதும் அப்படிங்கிறாங்க. மகாதோஷத்துல சொல்றதுக்கு என்னது, தவறா சொல்றது இல்ல அப்படின்னு அந்த ஒரு எண்ணமே அந்த பாவமே போதும் அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில இவர் பண்ணின துரோகம் வந்து பெரிய துரோகமா இருக்கே, அதனால எனக்கு வந்து நீங்க ஒரு பிராயசித்தம் சொல்லுங்கோ அப்படிங்கிறாரு. அப்போ அவர் குரு சொல்றாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நீ பண்ணினது பண்ணின, ஆனா ஞானத்தை அடையறதுக்கு பண்ணிட்ட அப்படின்றது முடிவு பண்ணிட்ட, ஞானம் தான் அது உனக்கு அப்படின்றது புரிஞ்சு போச்சு, அதனால நீ சன்னியாசத்தை எடுத்துக்கோ, அதுதான் உனக்கு பிராயசித்தம் அப்படிங்கிறாரு. சரி கொடுங்கோ அப்படிங்கிறார் இவரு. அப்ப அவர் சொல்றாரு, இல்லப்பா நான் சன்னியாசத்தை கொடுக்கறதோட உனக்கு சன்னியாசத்துக்கு இன்னைக்கு எவனையெல்லாம் சிஷ்யம் பண்ண முடியும்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க, மொட்டையடிச்சு விட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சிஷ்யம் பண்றதுக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எப்பா நான் இல்லப்பா உனக்கு, நீ நேரா அங்க போ, காசியில இந்த ராம சரஸ்வதியுடைய சிஷ்யர், ராமானந்த சரஸ்வதியோட சிஷ்யர் விஸ்வேஸ்வர சரஸ்வதினு சொல்லிட்டு அவர்கிட்ட நீ சன்னியாசம் எடுத்துக்கோ, அவர் தான் அவனுடைய குரு அப்படின்னு நேரம் அவர்கிட்ட வந்து சன்னியாசம் ஸ்வீகாரம் பண்றது கேட்கிறார். இப்போ இந்த காலத்துல லெட்டர் வாங்கிட்டு வந்துட்டு நாம தகுதியானவர் அப்படின்றத நிரூபிச்சிட்டோம்னா நமக்கு சன்னியாசத்தை கொடுத்துடுறாங்க. ஆனா அப்போ விஸ்வேஸ்வர சரஸ்வதி சுவாமிகள் இப்படி எல்லாம் சன்னியாசம் தான் என்னால கொடுக்க முடியாது, வந்தவங்க கேட்ட நீ சன்னியாசம் கேட்ட உடனே கொடுத்துட முடியுமா, உனக்கு என்ன தகுதி இருக்குங்கிறத எனக்கு நிரூபி, சன்னியாசத்துக்கு நீ தகுதியானவனா அப்படிங்கறத நிறுவி அப்படிங்கிறார். வந்து கேட்டா கிடைக்கிறது இல்ல சன்னியாசம், கேட்டதும் கொடுப்பவனே அப்படின்லாம் இங்க இல்ல. சரி என்ன என்ன பண்ணணும் சொல்லுங்க,
அப்படின்னு அவர் சொல்றாரு. பகவத்கீதை நீ படிச்சிருக்கன்னு சொன்ன, ஆமா, அது என்ன சொல்றது அப்படிங்கிற அந்த பகவத்கீதையை பத்தி எனக்கு தாற்பயத்தை நிர்ணயம் பண்ணி ஒரு கிரந்தம் எழுதிங்க வா அப்படின்ட்டு. சின்ன வயசுலேயே 10 வயசுலயே அவர் சமஸ்கிருதம் நல்லா பாண்டித்யம் இருந்திருக்கு, 10 வயசுலயே கவிதை புனையக்கூடிய பாண்டித்யம் இருந்திருக்கு. அதனால அத தாற்பயத்தை எனக்கு எழுதிங்க வானா கீதா தாற்பயத்துக்கு ஒரு கிரந்தம் எழுதினு வந்து கொடுக்கிறாரு. அதை பார்த்த உடனே குருக்கு புரிஞ்சு பெறது தகுதியான சிஷ்யன் அப்படின்ட்டு. மற்றவங்க யாரும் கேட்கக்கூடாது, அவன் மாத்திரம் வந்த உடனே கொடுத்தீங்க எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. இல்ல கேட்பாங்க, எல்லாம் கேட்பாங்க. இந்த காலத்துல எப்படியோ அதே காலத்துல அந்த அதே மாதிரிதான் அந்த காலத்துல இருந்திருக்காங்க. அப்போ அவர் என்ன பண்ணிருக்காரு, தன்னுடைய இவருக்கு நான் கொடுக்கறதுக்கு தகுதி இருக்கு அப்படிங்கிற அந்த தகுதியை நிரூபிச்சிட்ட பின்னாடி அவருக்கு சன்னியாசத்தை கொடுக்கறாரு. மதுசூதன சரஸ்வதி அப்படின்னு ஒரு சன்னியாச நாமத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறார். அப்போ அதுக்கப்புறம் நிறைய கிரந்தம் எழுதியிருக்காரு. அத்வைத் சித்தி, அத்வைத ரத்ன ரக்ஷணா, சித்தாந்த பிந்து, இப்போ பார்க்குற கூடாத்த தீபிகை, இதையெல்லாம் காட்டிலும் இன்னொரு கிரந்தம் ரொம்ப முக்கியமான கிரந்தம் இவர் எழுதினதுல பக்தி ரசாயனம் அப்படின்னு, பக்தியை விளக்கக்கூடியதான கிரந்தம். இவர் தான் இத்தனை அத்வைத சித்தி எல்லாம் எழுதிட்டதுக்கு அப்புறம் கூட என்ன சொல்றாரு, கிருஷ்ணா பரம் கிமபி தத்தம் நாம் ஜானே அப்படிங்கிறாரு. கிருஷ்ணனை தவிர வேற ஒரு தத்துவம் எனக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிறாரு. வம்சி விபூஷித கரான் அவனீத சோரான் இதுலயே பின்னாடி வரும் இந்த ஸ்லோகம், எனக்கு அவனை காட்டிலும் தெரியவே மாட்டேங்கிறதே அப்படிங்கிறாரு. இப்ப இதை வச்சுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அத்வைத சித்தாந்தத்தை இவ்வளவு பெருசா எழுதினவரும் கூட பக்தியில தானே மாட்டின்னு இருக்கார் அப்படின்ட்டு இவர் மேல தோஷத்தை கொண்டு வருவாங்க. ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும், ஏன்னா நான் வேதாந்த அடிப்படையில இந்த கிரந்தத்தை நம்ம பாக்குறது எப்படின்னா முழுவதுமாக வேதாந்த அடிப்படையில, அதுவும் வந்து கட்டப்பங்கி வேதாந்தம். அவர் என்ன வேதாந்தத்தை சொல்றாரோ அந்த வேதாந்தத்தை அப்படியே நம்ம சொல்ல போறோம். இந்த வேதாந்தம் வந்து கொஞ்சம் கூட ஜெகத்துக்கோ மற்றதுக்கோ இடமே கொடுக்காத வேதாந்தமா இருக்கு. அப்படிப்பட்ட வேதாந்தத்துல ஜெகத்துக்கு இடம் கொடுக்கல அப்படிங்கிற நிலையில கிருஷ்ணனுக்கு மாத்திரம் எங்க இருக்க முடியும் இடம்? சகுன பிரம்மத்துக்கே இடம் இல்லை அப்படிங்கும் போது நாம எல்லாம் சகுன பிரம்மம் தான், நம்மள மாதிரி கிருஷ்ணனும் ஒரு சகுன பிரம்மம் தான். அந்த சகுன பிரம்மமான கிருஷ்ணனுக்கு மாத்திரம் எங்க இடம் இருக்க முடியும்? நிர்குண பிரம்மத்துக்கு மாத்திரம் தான் இருக்கு அப்படிங்கிற போது அப்போ அது எப்படி அப்ப அவர் எழுதினாருல? ஏன்னா இந்த இத வந்து ஹிந்தியில நம்ம முதல்ல தடவை பண்ணோம், எங்க பண்ணினோம் அப்படின்னா பிருந்தாவனத்துல. இப்ப அவங்க எல்லாம் வந்து அந்த அடிப்படையில இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பக்தி அடிப்படையில இருக்கிறவங்க. வேதாந்தம் கேட்கிற ருச்சி இருக்கு, இருந்தாலும் பக்தியை விட்டு கொடுக்க முடியாதுங்கிற ஒரு நிலை நிறைய பேர் இருக்காங்க. அப்போ என்ன சொல்ல முடியும், அவர் எழுதியிருக்காருல்ல பக்தி ரசாயனம் எழுதியிருக்காரு அப்படின்னா, பக்தி ரசாயனம் எப்ப எழுதினார், எதுக்கு எழுதினார் அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சுக்கணும். நமக்கு அதெல்லாம் தெரியாதே. பக்தி ரசாயனம் அத்வைத சித்தி எழுதின மகாத்மாவே பக்தி ரசாயனம் எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்க முடியும். ஒன்னு, இந்த பக்தி ரசாயனத்தை முன்னாடி எழுதினாரா பின்னாடி எழுதினாராங்கிற விசாரம் வச்சுட்டு இருக்கணும். பக்தி ரசாயனம் முன்னாடி எழுதியிருந்தார் அத்வைத சித்திக்கு முன்னாடின்னா அவரு முன்னாடி எழுதினார், அதனால இப்ப அது தோஷம் இல்லை அப்படின்னு அது ஆயிடும். அத்வைத சித்திக்கு அப்புறம் எழுதியிருந்தார் அப்படின்னு வச்சா கூட அப்பவும் தோஷம் இல்லை. ஏன்னு சொல்லி சொன்னா எனக்கு பக்தி நல்லா தெரிஞ்சுத்தான் நான் வந்து பக்தியை பத்தி நல்லா தெரிஞ்சு பக்தியை நல்லா பண்ணினதுக்கு அப்புறம் தான் இந்த வேதாந்தத்தை இப்படி நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கான வேதாந்தத்தை எழுதிட்டு இருக்கேன் அப்படிங்கறத அவரு நிரூபிக்கிறதுக்காக எழுதினதா நம்ம எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மகாத்மா எப்படியா இங்க இருந்தாலும் அவர் எந்த ஊர்க்காரரா இருந்தாலும் இருந்துட்டு போறாரு. நமக்கு பிரசாதமா பல கிரந்தங்களை கொடுத்துட்டு போயிருக்காரு, அதுல முக்கியமான கிரந்தமா இருக்கிறது இது பகவத்கீதை. அப்போ முதல்ல என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா கீதைக்கு அவரே சொல்றாரு, நான் ஒரு ஒரு பதத்துக்கும் இதுக்கு வியாக்கியா பண்றேன்டாப்பா அப்படிங்கிறாரு. பிரதிபதம் குருவே வியாக்கியா அப்படிங்கிறாரு. முதல் அச பிரதமோத்யாய முதல் அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. ஓம் நமஹ பரமம்சாஸ்வாதித சரண கமல சின்
மகரந்தாய பக்தஜன மானச நிவாசாய ஸ்ரீ ராமச்சந்திராய ஸ்ரீமத் ராமச்சந்திராய. முதல் ஸ்லோகமா முதல் இவருடைய மங்களாச்சரணமா பாக்குறது பொதுவா என்னது அப்படின்னு கேட்டா பின்னாடி சொல்ற பகவத் பாத அப்படிங்கிற அந்த தொடங்குற ஸ்லோகத்தை தான் முதல் மங்களாச்சரணமா பாக்குறாங்க. ஆனா இதுவும் முக்கியமா இவருடைய மங்களாச்சரணமா எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னும் சில பேர் இதையும் கூட மங்களாச்சரணமா ஒத்துக்கிறாங்க. அதேபடி கிருஷ்ணர் இல்லாம ராமச்சந்திராயன மகா அப்படின்னு வந்திருக்கே, கிருஷ்ணாயன மகான்னு சொன்னா அது பரவாயில்ல, ராமச்சந்திராயன மகான் இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டா, பரமஹம்ச ஆஸ்வாதித சரண கமல சின் மகரந்தாய. ஸ்லோகமாவே எழுதிருக்கலாம், இந்த மந்திரம் மாதிரி எழுதினாரு. அவர் எழுதினாரா இல்ல பின்னாடி வரலவங்க அதை சேர்த்தாங்களான்னு தெரியாது, சேர்த்திருக்க வாய்ப்பு கம்மி. இருந்தாலும் அவரே எழுதினார் அப்படிங்கிற அர்த்தத்தை நாம் எடுப்போம். பரமஹம்ச ஆஸ்வாதித சரண கமல சின் மகரந்தாய. மகரந்தாய, மகரந்தம் அப்படின்னா மகரந்தம், மகரந்தம்னா பூல இருக்கிற அந்த துகள், அதுக்கு பேரு மகரந்தம், மகரந்த துகள் அப்படின்னு. தூசு அப்படிங்கிற அர்த்தத்துல எடுக்கிறது, தூளி தூளி அப்படிங்கிற அர்த்தத்தை, தூளி இல்ல தூளி. அப்போ சின்மகரந்தாய, என்ன மகரந்தம் இது அப்படின்னா, ஏன்னா மகரந்தம் போலன் கிரெயின்ஸ் சொல்லப்படுற இந்த மகரந்தம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயினா தான் அந்த காய் ஆகக்கூடிய அந்த பக்குவமானது அந்த பூவுக்கு உண்டாகும். அதனால என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி சொன்னா, சின் மகரந்தா இது என்னது அப்படின்னா ஞான மகரந்தமா, ஞான தூளின்னு சொல்லாம எதுக்கு ஞான மகரந்தம் அப்படிங்கிற, ஞான ரஜத்தம்னு சொல்லாம எதுக்கு ஞான மகரந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, சரண கமல அப்படிங்கிறாரு. அடுத்தது கமல அப்படிங்கிறாரு, கமல எந்த பூவுடைய மகரந்தம்னா கமலத்துடைய மகரந்தம், கமலம்னா தாமரை, தாமரையினுடைய மகரந்தம் இது. தாமரனின மகரந்தம்னா அதுக்கு இதுக்கு நடுவுல சைத்தன்ய சின் அப்படின்னு சித் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஞானஸ்வரூபம்ங்கிறாங்க அப்படின்னா, பாத தாமரையின் சரண கமல, பாதங்கள் என்கிற தாமரையில், பாத தாமரையில் இருக்கக்கூடிய அந்த ஞான துகள் தான் என்னது அப்படின்னு கேட்டா, யாருடைய பாதத்துறையில்னு, பரமஹம்ச ஆஸ்வாதித, பரமஹம்சர்களால் அதாவது வண்டால் கொண்டு போகக்கூடியது மகரந்தம், இங்கு பரமஹம்சர்களால் ஏற்கக்கூடியது இந்த பாததூலி, செவிக்கப்படக்கூடியது இந்த பாததூலி. அப்படிப்பட்ட ஞானஸ்வரூபமான பாததூலி, பாதத்தை கூட சொல்லல பாததூலி, அதற்கு என்னது என்னுடைய நமஸ்காரம், நமஹ ஓம் நமஹ அப்படின்ட்டு அதுக்கு என்னுடைய நமஸ்காரம், அவ்வளவுதான். ஆனா அதுக்கப்புறம் திருப்பி என்ன சொல்றாரு அவர், யாரு பரமஹம்ச சன்னியாசிகள், பரமஹம்ச சன்னியாசிகள் என்ன சொன்னாரு, சன்னியாசத்திலேயே மேன்மையான சன்னியாசம் பரமஹம்ச சன்னியாசம். அந்த பரமஹம்ச சன்னியாசமும் ரெண்டு வகையா பார்ப்போம், சன்னியாச பத்தி பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் இந்த பரமஹம்ச சன்னியாசமும் வித்வத் சன்னியாசம் விதிஷா சன்னியாசம் ரெண்டு வகை. வித்வத் சந்யாசம்ங்கிறது உத்தமமான சந்யாசம், ஞானத்தை அடைந்த பின்னாடி எடுக்கக்கூடிய சந்யாசம். விதிஷா சந்யாசம்ங்கிறது ஞானத்துக்காக எடுக்கக்கூடிய சந்யாசம். சந்யாசமே என்ன அப்படின்னு கேட்டா, சந்யாச ஞானம் சந்யாச லட்சணம்னு சொல்லியிருக்கு. சந்யாசம்ங்கிறது என்னது, ஞானம் தான், ஞானத்தை அடையறதுக்கான முயற்சியோ இல்ல ஞானத்தில் நிலைப்பாடு தான் சந்யாசம். அதை தவிர சந்யாசம் எடுத்துட்டு வேற என்ன செஞ்சாலும் அது துரோகம், சந்யாசத்துக்கு செய்யக்கூடிய துரோகம் அது. சன்னியாசி செய்யக்கூடிய துரோகம்னா தனக்குத்தானே செய்யக்கூடிய ஒரு துரோகம். ஞானத்தை அடையறத தவிர வேற என்னத்தை செஞ்சாலும் சன்னியாசின்னு தான் சொல்லிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவனா ஆறும். என்ன சன்னியாசிங்கிற பதத்தை சொல்லும் போது என்ன சொல்றோம், சாது அப்படிங்கிறோம். அவரை சாது தமிழ்ல சாது அப்படின்றோம், சமஸ்கிருதத்துல சாது. சாது அப்படின்னு சொல்லி சொன்னா என்னது, அதுக்கு விசாரம் பண்ணும்போது லகு சித்தாந்த கோமுதியில அழகா எழுதுறாரு, சாத்னோதி பரம் காரியம் இது சாது. சாதுனா என்னது, சாத்னோதி பரம் காரியம்,
எவர் ஒருவர் மேன்மையான அந்த பிரம்மத்தை சாதிக்கின்றாரோ அடைகின்றாரோ அடையும் முயற்சியில் ஈடுபடுகின்றாரோ அவரைத்தான் சாதுன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு சாதுனோதி பரகாரியமிதி சாது அப்படின்னு எடுத்துடக்கூடாது. அடுத்தவன் வேலையை செய்யறது அப்படின்றது பரகாரியம்னா அடுத்த வேலை, மற்ற வேலை, மற்ற வேலையெல்லாம் செய்யறவனுக்கு பேர் சாது இல்லை. ஞானத்தை அடையறதுக்கான முயற்சி தான் சன்னியாசமே, எதுக்குன்னா ஞானத்துக்கு தான். ஏன்னா சந்நியஸ்ய சரவணம் குறியாது அப்படிங்கறது வேதாந்தம். சந்நியாசம் பண்ணிட்டு என்ன பண்ணணும், சிரவணம் பண்ணணும், அதுதான் அவனுடைய வேலை. அதை தவிர வேற ஒண்ணுமே வேலை இல்ல, வேற என்ன வெட்டி முடிக்க வேண்டிய வேலை இருக்கு அவனுக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டதான சன்னியாசமே எடுக்கிறான், எல்லாத்தையும் விடுறேங்கிற பிரதிஜா பண்றதுதான சன்னியாசம் எடுக்கிறான். அப்புறம் அந்த சன்னியாசி சாஸ்திரத்தை படிக்கலன்னா அவன் சன்னியாசமே மதிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவராயிடுறாரு. அப்போ என்ன சொல்றது, அந்த சந்நியாசி பரமம்ச சந்நியாசிகள் ஞானத்தில் நிலைபட்டவர்கள், ஞானத்தில் நிலைபட ஆசை உள்ளவர்கள் ரெண்டு பேர்னாலையும் பரமம்ச சந்நியாசிகள் அவங்க அப்படின்னா உடனே சொல்றாரு பக்த ஜனமான சனிவாசாய. அவங்கள தவிர மற்றவர்களுடைய மனசிலும் பக்தர்கள் யாரு இருந்தாலும் சரி, அந்த பரமம்சா சன்னியாசிகளுக்கு மாத்திரம் மதிப்பு கொடுக்கிறவருங்கிறதுல எல்லா பக்த ஜனங்களுக்கும் அவர்கள் மனதில் இருப்பவர், பக்த ஜனங்களின் மனதில் இருப்பவர் யார் ஒருவர் அவரிடம் பக்தி காட்டுவாரோ அவங்களுடைய மனதில் நிலைப்பட்டவர். பரமஹம்ச சந்நியாசிகளின் மனதில் இடைவனத்தை இடம் பிடித்தவர், பக்த ஜனங்களுடைய மனதிலும் இடம் பிடித்தவர். அதே மாதிரி அப்படிப்பட்டவர் யார சொல்றீங்க அப்படின்னா ஸ்ரீராமச்சந்திராய அப்படிங்கிறார், ஸ்ரீமத் ராமச்சந்திராய அப்படின்றார். ஸ்ரீமத் அப்படின்னா ஸ்ரீ புடைய அப்படின்னு அர்த்தம். மது அப்படின்ற அந்த பிரயோகமானது மத் அப்படின்றது சேர்த்து விட்டோம்னா என்னது உடைய அப்படின்னு ஆகும். ஸ்ரீ மது மது அப்படிங்கிற ஒரு பிரத்தியம் அது. ஸ்ரீ மது அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம், ஸ்ரீ உடைய அப்படின்ட்டு. அந்த ஸ்ரீ உடைய யார் அவரு, ராமச்சந்திராய. இவர் கிருஷ்ண பக்தன் கிருஷ்ண பக்தன் கிருஷ்ண பக்தன் சொன்னீங்க, அங்க ராமச்சந்திராயன்னு சொல்லியிருக்காரு, கிருஷ்ணாய அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும் அப்படின்னா. அப்பா இவரு யாருக்கு வணக்கம் வைக்கிறாரு, கிருஷ்ணனுக்கு மத்தவங்களுக்கு இல்ல, அவருடைய குருவான வித்யா குருவான ராமதீர்த்தருக்கு நமஸ்காரம் பண்றாரு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவரே ஸ்மரணம் பண்றாரு ஸ்ரீமத் ராமச்சந்திராய அப்படின்னா அந்த ராமதீர்த்த சுவாமிகளை அவர் சொல்றாரு. ஸ்ரீமத் ராமதீர்த்தாய அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கலாமே அப்படின்னா பெரியவங்க பேரை நேரா சொல்லக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திர விதி. குருவுடைய பேரை நேரா சொல்லக்கூடாதுங்கிறது சாஸ்திர விதி. அதனால ஸ்ரீமத் ராமச்சந்திராய அப்படின்னு பொதுவா ஒரு பேரா சொல்லிட்டாரு. படிச்சவங்களுக்கு புரியும் ஏன் இவருடைய குரு பேரு ராமச்சந்திர ராமதீர்த்தர் அப்படிங்கறதுனால அவருடைய பேரை வச்சுட்டு ராமச்சந்திராய அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்றது புரியும். இல்லையா இங்க ஸ்ரீ கிருஷ்ணாயன் தானே சொல்லியிருக்கணும், அதனால இங்க ராமச்சந்திராயன் சொல்லியிருக்காரு. வெரி குட். அப்போ என்ன சொல்லியிருக்காரு, முதல்ல அந்த ராமச்சந்திரருக்கு என்னுடைய நமஸ்காரம், எப்படிப்பட்ட ராமச்சந்திரர், ஸ்ரீயுடைய ராமச்சந்திரருக்கு என்னுடைய நமஸ்காரம், அவர் யாரு, பக்தர்களுடைய மனதில் இடம் பிடித்தவரானா அந்தவர், பக்தர்களுடைய மனதில் மட்டுமா அப்படின்னா பரமஹம்ச சந்நியாசிகளும் எவருடைய பாத தூளியை சேவிக்கின்றனரோ அப்படிப்பட்ட ராமச்சந்திரருக்கு என்னுடைய நமஸ்காரம், ஓம் நமஹ அப்படின்ட்டார். சரி அடுத்தது குருவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அடுத்தது யாருன்னா பகவானுக்கு தான் நமஸ்காரம் பண்ணணும். அதில் சொல்றாரு பகவத் பாத வாஷ்யார்த்தம் ஆலோச்சிய பிரதி அதி பிரயத்னத பிராய பிரதிபதம் குருவே கீதா கீதா கூடார்த்த தீபிகா. பகவத் பாத பாஷ்யார்த்தம் ஆலோச்சிய அதி பிரயத்னத பிராய பிரதிபதம் குருவே கீதா கூடார்த்த தீபிகா. அதி பிரயத்னத ஆலோச்சிய மிகவும் முயற்சியோடு விசாரம் செய்து, அதி பிரயத்னத பிரயத்னா முயற்சி, அதினா அதிக முயற்சி, மிகவும் முயற்சித்து என்ன பண்ணிருக்க, விசாரம் செய்து. எதை விசாரம் செஞ்ச அப்படின்னு கேட்டா பகவத் பாத பாஷ்யார்த்தம், பகவத் பாதார் பகவான் பாஷ்யக்காரருடைய பாஷ்யத்துடைய அர்த்தத்தை தாத்பரியத்தை மனக்கெட்டு முயற்சி செஞ்சு இன்னும் நிறைய மனதை ஈடுபடுத்தி முயற்சி செஞ்சு
என்ன பண்ண பிராயஹ பிரதிபதம் குருவே. பொதுவா ஒவ்வொரு பதத்துக்கும் நான் செய்கிறேன், என்னத்த செய்ய போறேன், கீதா கூடார்த்த தீபிகாம், கீதையை கீதையை விசாரிப்பதான கீதையின் கூட பொருளை, மறைந்திருக்கும் பொருளை, ரகசிய பொருளை விசாரிப்பதான தீபிகை என்ற இந்த கிரந்தத்தை செய்கிறேன், தீபத்தை போன்ற விளங்குவதான இந்த கிரந்தத்தை செய்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ கீதைக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார் பகவான் பாஷ்யக்காரர். அந்த பாஷ்யத்துல சொல்லாத விஷயத்தை நான் சொல்ல போறேனா அப்படின்னா அது இல்ல, ஏன்னா சொல்லிட்டான் அதி பிரயத்னத்தான் சொல்லிட்டார். அதனுடைய பொருளை மிகவும் முயற்சித்து விசாரம் செய்த பின்னாடி நான் எழுதுறேன் அப்படிங்கிறாரு. சோ அடிப்படையா இருக்கக்கூடியது என்னது, அதுதான். சரி, அப்போ அதுல இருக்கிற மறைந்திருக்கும் பொருளை நான் விசாரிச்சு எழுத போறேனா அப்படின்னு சொல்லி கேட்டா, கூடார்த்தம் அதில் கீதத்தின் மறைந்த பொருளை விளக்கிறது பாஷ்யம், அந்த பாஷ்யத்தினுடைய கூட அர்த்தத்தை நான் சொல்ல போறேனா அப்படின்னு கேட்டா, பாஷ்யத்துல கூட அர்த்தத்தை சொல்றது அப்படின்னு ஒத்துண்டா என்ன ஆயிடும், பாஷ்யம் சரியாக எழுதப்படலை அப்படின்னு ஆயிடும். அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை நாம வச்சுக்கவே முடியாது. ஏன், பாஷ்யம் மறைந்திருக்கும் பொருளை பாஷ்யத்திலிருந்து எடுத்து கொண்டு வந்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, பாஷ்யத்துல பல விஷயத்த மறைச்சு ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு ஆயிடும். அது மாத்திரம் சொல்ல மாட்டேங்கிறாங்க பாரு அப்படின்னு ஆயிடும். அப்படி இருக்க முடியாது, அது பாஷ்யத்துக்கு மேல வர துரோகம் ஆயிடும், தோஷம் ஆயிடும். அதனால இங்க என்னது அப்படின்னு கேட்டா, அந்த கூடார்த்தம் அப்படிங்கறத என்னது, பாஷ்யத்தை சொல்றதா எடுத்துலாம், இல்லது பாஷ்யத்தின் அடிப்படையில் பகவத்கீதையில் சொல்லப்பட்ட அந்த மறைந்திருக்கும் பொருளை நான் எடுத்து காண்கிறேன் அப்படிங்கிற அர்த்தமா எடுத்துக்கலாம் இங்க எல்லாட்டி. இல்லைன்னா என்ன, கீதத்தின் கூடார்த்தம் இது, கூட அர்த்தத்தை விளக்குவது பாஷ்யம், பகவத் பாத பாஷ்யார்த்த கூடார்த்த அப்படின்னு அர்த்தம், பகவத் பாத பாஷ்யார்த்தம் தான் கூடார்த்தம். அந்த கூடார்த்தத்தை நான் விசாரம் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், தீபிகாம் அதை பிரகாசிக்கிறேன். அதில் மறைந்திருக்கும் பொருள் என்னவோ, அந்த மறைந்திருக்கும் பொருளை வெளிச்சம் காட்டுவதான அந்த பாஷ்யம் எதுவோ அதை நான் பிரகாசிக்கிறேன் அப்படின்னு. ஆனா இவர் என்ன சொல்லிட்டாரு, கூடார்த்த தீபிகான்னு சொன்னா கூட கீதா கூடார்த்த தீபிகான்ட்டார், கீதைக்கு கூடார்த்த தீபிகையை நான் செய்யறேன் அப்படின்ட்டார், பாஷ்யத்துக்கு பண்ணல இவர். அப்போ கீதையில் உள்ள ஒவ்வொரு பதத்திற்கும் பொருளை எடுத்து சொல்ல போறேன் அப்படிங்கிறார். ஒரு ஒரு பொருள் சொல் பொருளுக்கும் சொல்லுக்கும் நான் அதை தானே பண்ணிருக்காரு பாஷ்யத்திலையும், பாஷ்யத்திலையும் அதான பண்ணிருக்காரு, பாஷ்யம்னாலே அதான மூலத்தில் இருக்கிற பதத்தையும் சொபதானி வர்ணியந்தே எத்திர அப்படின்ட்டு, தன்னுடைய பாஷ்யத்தில் இருக்கிற பதத்தையும் என்ன எவர் ஒருத்தர் விளக்கி சொல்றாரோ அதுக்கு தான் பாஷ்யம்னு அர்த்தம். ஆனா இங்க என்னன்னா, பிரதிபதம் அப்படிங்கும் போது ச து அப்படிங்கறதெல்லாம் சாமானியமா, ச அப்படிங்கறதுன்னு சாமானியமா மற்றும் அப்படிங்கிற பொருள்ல வரும், து அப்படிங்கிறது நிச்சயமாக அல்லது அப்படிங்கிற பொருள்ல வரும், வா அப்படிங்கிறது அல்லது அப்படிங்கிற பொருள்ல வரும், பொதுவா இதுதான் பொருள். ஆனா இதுக்கெல்லாம் வந்து வேற ஒரு பொருளை எடுத்து கற்பனை பண்ணி அந்த இடத்துல இந்த பொருள் இருச்சா அப்படிங்கறது மற்றும் என்ற பொருள் இல்லாமல் இதையும் சேர்த்துக்கோ அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான பொருள் எடுப்பாங்க. ச வா தூ இதெல்லாம் வந்து ஒரு உயிர் சொல்லுள்ள சொற்கள், ஒரு உயிரெழுத்து உள்ள சொற்கள், ஒரு உயிரெழுத்து உள்ள சொற்கள், ஒரு உயிரெழுத்துள்ள சொற்களுக்கு நிபாதம் அப்படிங்கிறது பேரு சமஸ்கிருதத்துல, என்ன பேரு, நிபாதம். நிபாத ஏகாச் அனாங் ஆங் என்ற ஒரு சொல்லை விடுத்து மற்ற எல்லா சொல்லும் ஒரு உயிர் எழுத்து இருந்ததென்றால் அதுக்கு பேர் நிபாதம் அப்படின்னு பாணினி மகாராஜ் சொல்றார் நமக்கு. அதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ச தூ வா இதெல்லாம் என்னது, ஒரு உயிர் எழுத்து உள்ள சொல், அதனால இதுக்கு பேர் என்னது, நிபாதம். இந்த நிபாதத்துக்கு பொதுவா என்ன பண்ணுவாங்க, அனர்த்த கோவாயம் நிபாத அப்படின்ட்டுவாங்க, இதுக்கு ஒன்றும் பொருள் இல்லப்பா, முக்கியமான ஒன்றும் பொருள் இல்லப்பா படா அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா முக்கியமான ஒரு பொருள் இல்லாம பகவான் இது வந்து எங்க யார் எழுதினது அப்படின்னு கேட்டா, வியாசர் எழுதினதுன்னு சொல்லிட்டு போனோமோ,
யார் எழுதினது? பகவத்கீதை வியாசர் எழுதினது. எப்படா சொன்ன? மகாபாரத்திலிருந்து எடுத்தது தானே, மகாபாரத்திலிருந்து உருவி வச்சது தானே இது, அங்கேயே எடுத்தது தானே அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப தப்பாயிடும். மகாபாரதத்தில் எடுக்கப்பட்டதா இருந்தாலும் இது வியாசரால் எழுதப்பட்டது இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், வியாசர் பகவான் என்னத்தை சொன்னாரோ அதை நோட் பண்ணி வச்சுட்டார், அவர் எழுதலது, அதை குறிப்பெடுத்தார். அவ்வளவுதான், சொன்னது யார் இது? பகவான். பகவான் சொன்னதை குறிப்பெடுத்து இவர் வச்சிருக்காருங்க. அதுதான் பகவத்கீதையுடைய மேன்மை. அப்படிப்பட்ட பகவத்கீதையில இருக்கிற ஒவ்வொரு சொல்லுக்கும் பகவான் பாஷ்யக்காரர் எந்த பொருள் எடுத்திருக்காரோ அந்த பொருளின் அடிப்படையில் எழுதப்படக்கூடிய ஒரு கிரந்தமானது இந்த தீபிகை, கூடார்த்த தீபிகை அப்படிங்கிற இந்த பேருடைய கிரந்தம் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். அப்போ எதுக்கு பண்ணணும்? அதுதான் பகவான் பாஷ்யக்காரங்க பாஷ்யத்தை எழுதும்போது சொன்னார், ததிதம் கீதா சாஸ்திரம் சமஸ்த வேதார்த்த சார சங்கிரக பூதம் துர்விக்னேயார்த்தம் ததர்த்தம் ஆவிஷ்கரணாய அநேகைஹி விவிருத்த பதார்த்த வாக்கியார்த்த நியாயமபி அத்யந்த விருத்த அநேகார்த்தத்வேன லௌகிகைஹி கிருஹ்யமானம் உபலப்ய அகம் விவேகத அர்த்தம் நிர்தாரணார்த்தம் அர்த்த நிர்தாரணார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பகவான் பாஷ்யக்காரர் பாஷ்யத்தை எழுதுறார். என்ன சொல்றாரு? இந்த கீதா சாஸ்திரமானது என்னது அப்படின்னு கேட்டா, எல்லா வேதத்தின் தாத்பரியத்தை சாரசங்கிரகமா கொடுக்கறதா இருக்கிறதுனால கீதா சாஸ்திரம்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு பேர் என்னது? கீதா சாஸ்திரம். இதுக்கு இந்த சப்தத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. எல்லா வேதத்தின் பொருளையும் சாரசங்கிரகமா, சாரத்தை பிழிஞ்செடுத்து அந்த சாரத்தின் கூட்டாக சங்கிரகம்னு சொல்லி சொன்னா சேர்த்தெடுப்பது அப்படின்னு சொல்லிடும், கூட்டம்னு அர்த்தம். அந்த சாரத்தின் கூட்டமாக நமக்கு கொடுத்திருக்காரு யாரு அப்படின்னா பகவான். துர்விக்னேயார்த்தம், வெளியில வேற எதுனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது அந்த மாதிரியான பொருள். அந்த அர்த்தத்தை, அங்கு சொல்லப்பட்ட அர்த்தத்தை ஆவிஷ்கரணாய வெளிப்படுத்துவதற்காக பல வகையான, நீ எந்த கியா பண்ணணும், உனக்கு முன்னாடி யாருமே எழுதலையா, நீங்க தான் முதல்ல எழுதுறீரா அப்படின்னு கேட்டா, அப்படி இல்ல, எனக்கு முன்னாடி அநேகைஹி விவருத்த பதார்த்த வாக்கியார்த்த நியாயம் அப்பி, பல விஷயமா படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு சப்த ஜானம் தெரியும், அவங்களுக்கு சாஸ்திர தாத்பரியம் தெரியும், மீமாம்சையை படிச்சிருக்காங்க, நல்ல நியாயசாஸ்திரம் படிச்சிருக்காங்க. இருந்தாலும் பத வாக்கிய பிரமாணம் சொல்லக்கூடிய மூணுமே படிச்சிருந்தாலும் கூட என்ன பிரச்சனைனா, அத்தியந்த விருத்த அநேக அர்த்தத்வேன, பல வகையான விருத்தமான அர்த்தத்தை கொடுப்பதாக இருப்பதால் லௌகிகைஹி கிருஹ்யமானம் உபலப்ய இருந்தா இருந்துட்டு போது யார் அதை செட்ட பண்ண போறா அப்படின்னா, பிரச்சனை என்னன்னா, இந்த காலத்துல சரியா எதை சொல்றோமோ அதுக்கு மரியாதையே இருக்காது, தவறா என்ன சொல்றோமோ அதுக்கு தான் மரியாதை இருக்கும். அந்த தவறா சொல்றதுக்கு மரியாதை இருக்கிறதுனால லௌகிகைஹி கிருஹ்யமானம், இந்த காலத்துல இல்ல அந்த காலத்திலும் இதே கதை தான், லௌகிகைஹி கிருஹ்யமானம் உலகத்துல பாக்குறாங்க. இது பகவான் பாஷ்யக்கார காலத்தை சொல்லிட்டு இருக்கேன், உலகத்துல அதையத்தான் ஏத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டு உபலப்ய அகம் விவேகத அர்த்தம் நிர்தாரணார்த்தம், நான் விசாரம் பண்ணி அதனுடைய பொருளை கொடுக்கறதுக்காக இந்த கீதா எழுதுறப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த காலத்தையே அந்த கதை. அதுக்கப்புறம் திருப்பியும் இவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப நான் வந்து அதே அர்த்தத்தை எடுத்து விசாரம் பண்ணி முயற்சியோட இந்த கிரந்தத்தை எழுதுறேன் அப்படின்னு இவர் ஆரம்பிக்கிறாரு. எதுக்கு வந்து அந்த சாஸ்திரம் கீதா சாஸ்திரம் கீதா சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டா, சஹேது கஸ்ய சம்சாரஸ்ய அத்யந்த உபரமாத்மகம் பரம் நிஸ்ரேயம் கீதா சாஸ்திரஸ்யோக்தம் பிரயோஜனம். சஹேது கஸ்ய சம்சாரஸ்ய அத்யந்த உபரமாத்மகம் பரம் நிஸ்ரேயம் கீதா சாஸ்திரஸ்ய உக்தம் பிரயோஜகம். என்ன சொல்லியிருக்கு? சஹேது கஸ்ய சம்சாரஸ்ய சம்சாரஸ்ய சஹேது கஸ்ய சம்சாரம், எப்படிப்பட்ட சம்சாரம்னா காரணம் கூடியதாக இருக்கக்கூடிய சம்சாரம், காரணம் கூடியதான சம்சாரம்,
சம்சாரம்னா என்னது? பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த சக்கரம் தான் சம்சாரம்ங்கிறது. அதுக்கு காரணம் என்ன? அறியாமை. அப்போ பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சக்கரமான இந்த சம்சாரத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய அறியாமை, அந்த அறியாமை சரி அது இருந்துட்டு பார்த்துப்போம். அதுக்கு என்னது அப்படின்னா அத்தியந்த உபரமாத்தகம் அப்படின்ட்டார். உபராம ஆத்மகம் அப்படின்னா உபரமாத்மகம்னா நீங்கக்கூடியது. அந்த சம்சாரமானது காரணத்தோடு நீங்கக்கூடியது. எந்த இடமோ வெறும் காரணம் மாத்திரம் நீங்கிட்டு காரியம் இருந்துடுத்துனா பிரச்சனை, காரியம் மாத்திரம் நீங்கிட்டு காரணம் இருந்துடுத்துனா பிரச்சனை. இங்க என்னது? காரணமும் போகும் காரியமும் போயிடும். அப்படிப்பட்ட நிலை இங்க சொல்லிட்டு இருக்கோம். காரணமும் இல்லை காரியமும் இருக்காது. அப்போ அந்த இடத்துல சொல்றாரு சம்சாரமானது காரணத்தோட சேர்ந்து மொத்தம் போகும். அதுதான் உபரமம்னு சொல்றது, நீங்கிறதுன்னு சொல்றது. ஆனா இப்ப நம்ம பாக்குறோம் அது எப்படி காரணம் போச்சுன்னா காரியம் இருக்க முடியும்? காரணம் போச்சுன்னா காரணத்தோட காரியமும் போயிடும். காரணமானது காரியத்தோட நீங்கிறது தான் நியாயம் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. காரணம் எப்படிப்பட்ட காரணம்ங்கிறது இருக்கு, உபாதான காரணமா இல்ல நிமித்த காரணமா அப்படின்ட்டு. உபாதான காரணம்னு சொல்லி சொன்னா பொருட்காரணம், பொருட்காரணம் நீங்கிறதுனால அதனுடைய காரியமும் நீங்கிடும். ஆனா நிமித்த காரணம் நீங்கிறதுனால காரியம் நீங்குங்கிற அவசியம் இல்ல. பானை பிடிக்கிற குயவன் அவன் போய் சேர்ந்துட்டான்னா பானை உடஞ்சா போயிடும், இல்ல பானை உடஞ்சு போச்சுன்னா அவன் போய் சேர்ந்துருவானா? ரெண்டும் நடக்காது. பானை உடஞ்ச பானை அவன்லயா போய் சேரும்? அதுவும் நடக்காது. ஆனா களிமண்ல செஞ்ச பானை உடஞ்சதுன்னா களிமண்ல வந்து சேர்ந்தோம். களிமண்ணையே நம்ம காணா போய்கிட்டோம்னா பானை எங்க இருந்து இருக்க முடியும்? அப்போ எந்த வகையான காரணம் அப்படிங்கிறது இங்க கேள்வி. அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா அவித்தையானது என்னதுன்னா பொருட்காரணமா இருக்கு. பொருட்காரணம் காரியமானது அழிஞ்சதுன்னா காரணமான பொருள்ல போய் அந்த களிமண்ல போய் நிக்கிற மாதிரி, காரியமான பாணி அழிந்ததென்றால் களிமண்ணாக நிக்கிற மாதிரி, அவித்தையுடைய காரியமான சம்சாரம் அழிஞ்சதுன்னா போய் அவித்தை மாத்திரம் நிற்கும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது அந்த அவித்தையும் சேர்ந்துதான் போகும் அப்படின்றத சொல்றோம். இப்போ தலைவலிக்கு மாத்திரை சாப்பிடுறோம், தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்டோம்னா தலைவலி போயிடுறது. ஆனா தலைவலிக்கான காரணம் போச்சா? போகல, தலைவலி அடங்கி போச்சு. தலைவலிக்கான மொத்தமா காரணமே போச்சு அப்படின்னா, தலைவலி போச்சு அப்படின்னா தலைவலி வராது. ஆனா தலை இன்னும் இருக்கே, தலைக்குள்ள அந்த காரணமான பிரச்சனையும் இருக்கே. அப்ப என்ன ஆறுது? திருப்பியும் தலைவலி வரும். மாத்திரையை சாப்பிட்டா கூட தலைவலி திருப்பி வரும். ஏன்னா இன்னும் அதற்கான காரணம் இருக்கு. அந்த தலைவலி வர்றதுக்கான காரணம் இன்னும் இருக்கு. அதனால தலைவலிங்கிற காரியம் போனா கூட காரணம் இன்னும் நீங்காதனால திருப்பி வரும். சரி, காரணத்தை மொத்தமா எடுத்துட்டேன், காரணத்தை எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த காரணம் போனா வேற காரணம் இருக்கும், வேற பிரச்சனை இருக்கும். அந்த காரணம் போனா கூட வேற ஒரு காரணம் இருக்கு, வேற ஒரு பிரச்சனை இருக்கு. அப்போ எல்லா காரணத்துக்கும் ஜடமான ஆதாரமான மூலமான வேறான எந்த காரணம் இருக்கோ அந்த காரணத்தை எடுத்துட்டோம்னா மற்ற எந்த காரணமும் அதனுடைய காரியமும் இருக்க முடியாது. இப்ப இந்த எல்லாத்துக்கும் மூலமா இருக்கக்கூடிய காரணம் எது அப்படின்னா, இந்த சிருஷ்டிக்கு எல்லாத்துக்கும் மூலமான எல்லா பிரச்சனைக்கும் மூலமான காரணம் என்னன்னா அறியாமை. அப்ப அந்த அறியாமையை நீக்கிட்டோம்னா அந்த காரியம் நிக்க முடியாது. அதுதான் என்னது? சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனம். சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னது? எது நமக்கு சரி எது தப்பு அப்படிங்கறது சொல்லி கொடுக்கறதோ அதுக்குதான் சாஸ்திரம்னு பேரு. சாசனா சாஸ்திரம் தே அப்படின்ட்டு. சாசனா சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னா எது நமக்கு சரியான வழியை காட்டுறதோ விதிக்கிறதோ அதுக்கு பேரு சாஸ்திரம். இது சரி இது தப்பு அப்படிங்கறத நமக்கு விதிக்கிறது, அதுக்கு பேருதான் சாஸ்திரம். எது பிரவிற்த்தி எது நிவர்த்தி அப்படிங்கறத நம்ம காட்டுறதுக்கு தான் சாஸ்திரம். அது மாத்திரம் இல்ல, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், எது நமக்கு சாசனம் செய்யறதோ விதிக்கிறதோ அதுக்கு பேர் சாஸ்திரம். விதினா என்னது? எது சரி எது தவறுன்றத நம்ம சொல்றதோ அதுக்கு பேர் சாஸ்திரம். இங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா,
சுதர்மே நிதனம் ஸ்ரேயஹ பரதர்மோ பயாவஹ அப்படிங்கிறாரு. தன்னுடைய தர்மத்தை கடைபிடித்து அதில் அழிவதும் கூட மேன்மையானது, அடுத்தவனுடைய தர்மத்தை கடைபிடித்து அதையில் வாழ்வது என்கிறது பயங்கர பிரச்சனையானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அடுத்தவனுடைய தர்மத்தை கடைபிடிச்சு அழியறதுக்கு தன்னுடைய தர்மத்தை கொஞ்சம் போல கடைபிடிச்சா கூட போதும் அப்படிங்கிறாரு. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் போல என்ன இதோ என்னால முடியும் அப்படின்னா உன்னால உண்மையா என்ன முடிஞ்ச அளவுக்கும் இவ்வளவுதான்ப்பா என்னால முடியும் அப்படின்றது இல்ல. யார்கிட்டயாவது போயிட்டு சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு ஏதாவது கொஞ்சம் என்கிட்ட 10 ரூபா கொடுக்க முடியும்பா அவ்வளவுதான்ப்பா, அவனுக்கு 1000 லட்சம் கொடுக்க முடியும் நான் கொடுக்க மாட்டான் மனசு இருக்காது. அந்த மாதிரி இல்லாம என்னால் இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்ற எந்த எல்லையோ எனக்கு அந்த எல்லை வரைக்கும் நான் தர்மத்தை கடைபிடிக்கணும். பொண்ணு வைக்கிற இடத்துல பூ அப்படின்னு சொல்லிட்டு ஊரைய மாத்திட்டு கூடாது. அப்போ ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 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 வடிகால நம்ம கொடுத்துட்டோம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான்னா இவன் முக்கியமா எதை பண்ணணுமோ அதை விட்டுருவான். இந்த சரி இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எதை சொன்னோமோ அந்த பொண்ணு வைக்கிற இடத்துல பூ அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல அந்த பூவை மாத்திரம் தான் அப்ப பொண்ணு வைக்க மாட்டான். அந்த மாதிரி இவன் என்ன எல்லாத்துக்கும் அக்ஷதைய வந்து சமர்ப்பணம் பண்ணலாம்ப்பா, அக்ஷத பரவாயில்லப்பா, அக்ஷதையோ இல்ல ஜலமோ சமர்ப்பணம் பண்ணா போதும்ப்பா அப்படின்னா இவன் சாப்பாடுக்கும் அக்ஷதையை தான் கொஞ்சோண்டு போடுவான், அங்க பூனலுக்கு கொஞ்சம் அக்ஷதைய போட்டுருவான், பூவுக்கு அக்ஷதை அப்படிமா, எல்லாத்துக்கும் அக்ஷதை 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 தாம்பூலார்த்தம் அக்ஷரம் சமர்ப்பியாமி அப்படின்றான். டேய் தாம்பூலம் வாங்கிட்டு வைடா அது உன்னால வைக்க முடியும்ல, என்னங்க டெய்லி தாம்பூலம் வாங்கிட்டு இருப்பாங்களா, பண்ண முடியும் பண்ண மாட்டான். கதலி பலார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பியாமி, கதலி பழத்துக்கு அக்ஷரம், வாழைப்பழத்துக்கு அக்ஷதம், எல்லாத்துக்கும். வீட்டில் ஒருத்தனை கூப்பிட்டு சாப்பாட்டுக்கு வந்துருங்க எங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வந்த உடனே உட்கார வச்சுட்டு உங்க முன்னாடி ஒரு நல்ல ஒரு வாழை இலை போட்டு அதை கிளீன் பண்ணி அதுல அந்த பக்கம் சாம்பார் வச்சு இந்த பக்கம் அப்படின்னு நம்ம கற்பனையை மாத்திரம் சொன்னோம்னா அவன் கூப்பிட்டவன கடுப்பாவான மாட்டானா, இதுதான் பண்ணிட்டு இருக்கான் அவன் பூஜை பண்றேன்ட்டு. எல்லாத்துக்கும் எக்ஸ்கியூஸ் தான், நமக்கு எக்ஸ்கியூஸே கொடுக்க கூடாது. இவனுக்கு செய்யடான்னு சொன்னா செய்யும், சாஸ்திரம் அததான் சொல்றது, இப்படி பண்ணுடா இப்படி பண்ணாதான்ட்டு. அதனாலதான் சொல்லிட்டாரு சுதர்மே நிதனம் ஸ்ரேயா, தன்னுடைய தர்மத்தை கடைபிடித்து மடிவது மேல், அடுத்தனுடைய தர்மத்தை கடைபிடித்து முழுமையாக கடைபிடித்து வாழ்வதை காட்டிலும். ஏன்னா அது என்னது பயாவக, பயத்தை கொண்டு வரக்கூடியது. இங்க நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு அடுத்தவன் தர்மம், ஆனா நரகத்துல போய் பதில் சொல்லும் போது தெரியும் உனக்கு சாஸ்திர விருத்தமான எல்லா தர்மமும் நரகத்துக்குத்தான் கொண்டு போகுமே தவிர வேற எங்கேயும் கொண்டு போகாது. அடுத்தது பின்னாடி சொல்றாரு எது சரி எது தப்புன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அந்த கதையெல்லாம் வேண்டாம், பின்னாடி தெய்வீ சம்பத்து ஆசுரி சம்பத்து அப்படின்னு ரெண்டுத்தையும் எடுத்து சொல்றாரு, எது தெய்வ குணங்கள் எது அசுர குணங்கள் அப்படிங்கறதையும் சொல்றாரு. அதனால எல்லாத்தையும் விசாரம் பண்றது. அதனால பகவான் பாஷ்யக்காரர் என்ன சொல்லிட்டாரு கீதா சாஸ்திரம்னு சொல்லிட்டாரு, அந்த வார்த்தையும் இங்க எடுத்துட்டாரு. கீதா சாஸ்திரம் அப்படிங்கிற அந்த வார்த்தை அப்படியே நேரம் எடுத்துட்டாரு. அது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு அத்தியாயத்தையும் முடிக்கும் போது நம்ம என்ன சொல்றோம், இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபநிஷத்சு, இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபநிஷத்சு, பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரம் எல்லாம் சொல்லுவோம். பட் அதெல்லாம் முடிங்க, பகவத்கீதாசு உபநிஷத்சு, பகவத்கீதை என்னதுன்னு சொல்றோம் உபநிஷது அப்படிங்கிறோம், பகவத்கீதை என்ன சொல்றோம் உபநிஷதுங்கிறோம், உபநிஷத் சாஸ்திரம் தானே. அதனால சொல்லிட்டாரு கீதா சாஸ்திரம் அப்படின்ட்டாரு. அது சொல்லப்பட்ட பிரயோஜனம் என்னது அப்படின்னு சொல்லி சொன்னா, உக்த பிரயோஜனம் என்னது அத்தியந்த உபரமாத்மகம். அந்த அத்தியந்த பதத்துக்கு என்ன அர்த்தம், உபரமாத்மகம் முடிஞ்சு போயிடுது நீங்கிடும், ஆனா நீங்கினா கூட பின்வழியா திரும்பி வந்துடும், இல்ல வேற பிரச்சனை வந்து நிற்கும், மொத்தமா எந்த பிரச்சனை நீங்காது. ஆனா இங்க என்னன்னா அத்தியந்த உபரமாத்மகம், ஏன்னா இப்போ நம்ம மருந்து வியாதிக்கு மருந்து சாப்பிட்டோம், ஆனா வியாதி திரும்பி வந்துடுறது, அதே வியாதி திரும்பி வர்றது இல்ல வேற வகையில வேற வியாதி திரும்பி வர்றது, இல்ல நம்ம சாப்பிட்ட மருந்து வேற வியாதி காரணம் ஆயிடுறது. ஏன்னா இப்ப என்ன சொல்றான், நிறைய மாத்திரை சாப்பிட்டதுங்க, நிறைய மாத்திரை சாப்பிட்டனா கிட்னி அஃபெக்ட் ஆகுங்கிறான், மாத்திரை சாப்பிட்றதே வியாதி தீர்றதுக்கு, அது இன்னொரு வியாதி கொண்டு வருமா, அப்புறம் என்ன பண்றது. அப்போ இந்த வியாதி எல்லாம் நீங்கிறதுக்கு ஒரு மருந்து, நான் வேதத்துல சொல்லியிருக்கேப்பா என்ன சொல்லியிருக்கு,
யாகம் பண்ணு சொர்க்கத்துக்கு போ, சொர்க்கம் பண்ணா என்ன ஜாலியா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொன்னா அங்கேயும் பிரச்சனை இருக்கு. ஏன்னா க்ஷயா அதிசய தோஷ யுக்த அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கு. சொர்க்கம் எப்படிப்பட்டது? க்ஷயம் அதிசயம் அப்படின்னு ரெண்டு தோஷம் இருக்கு. க்ஷயம்னு சொல்லி சொன்னா எவ்வளவு நாள் புண்ணியம் இருக்கோ அவ்வளவு நாள் தங்கலாம். புண்ணியம் முடிஞ்ச உடனேயே இந்த முதல் நாள் வாழை இல, ரெண்டாவது நாள் தையல, மூணாவது நாள் போடாய இல, அந்த கதையெல்லாம் இல்ல. மூணு நாளும் வாழை இலையில இருக்கும், மூணாவது நாள் உனக்கு அமைச்சிருவாங்க வீட்டுக்கு. மூணு நாளும் வாழை இலையில தான் சாப்பாடு, ஆனா மூணாவது நாள் அமைச்சிருவாங்க. இங்க நாட்டுல வந்து இந்த வாழை இலை கீழெல்லாம் இல்ல, இங்க சாதுக்கள் கிட்ட ஒரு கணக்கு இருக்கு. என்னன்னா மூணாவது நாள் கடி கடிப்ப கூடா, நம்ம மோர் குழம்பு மாதிரி. என்ன சொல்லுவான்? கடி பக்கோடி பேசனுக்கு ராஸ்தா பக்கடோ ஸ்டேஷனுக்கு அப்படிமா. கடி பக்கோடி எதுல பண்றான்? அதுல நம்ம வந்து அரிசி மாவு கறந்து விடுவோம் கொஞ்சம் திக்காடுறதுக்கு மோர் குழம்பு. இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா பேசனு கடலை மாவு அதை கரைச்சு விடுவான். கடலை மாவுல செஞ்ச கடி பக்கோடி சாப்பிட்டுட்டு ஸ்டேஷனுக்கு வழிய புடி அப்படிமா. அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்தையும் ஒரு ஒரு வழி. இங்க என்னன்னா வேதத்துல சொல்லப்பட்ட இந்த தேவ சொர்க்கத்துக்கு போறதெல்லாம் என்னன்னா அங்க கர்மம் முடிஞ்சவனா திரும்பி இங்கதான் வந்தாகணும். க்ஷீணே புண்ணிய மர்த்திய லோக்கிய விஷந்திங்கிறது வேதமே. அவன் புண்ணியம் தீர்ந்து போச்சுன்னா திரும்பி இங்க வரணும். அப்போ அது நிரந்தர திரிவு இல்ல. அது மாத்திரம் இல்ல, அங்க போனா என்ன பின் சீட்டா? எனக்கு முன் சீட்டு யாரு? நம்ம பக்கத்து வீட்டுக்காரன். பெரிய பிரச்சனை நம்ம நமக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கிறது இல்ல, நமக்கு எந்த சாமியார பிடிக்காத அவன் சாமியார் தான் முன்னாடி உட்காந்துருப்பான். எனக்கு முன்னாடியா இவன் எப்படி இங்க போனா அப்படின்ட்டு இது எல்லாம் பிரச்சனை. அங்கேயும் அதிசயம் இருக்கு, அங்கேயும் என்னது ஏற்ற தாழ்வு இருக்கு. அதனால அழியக்கூடியது ஏற்ற தாழ்வு இருக்கக்கூடியது சொர்க்கம். அதனால அந்த சொர்க்கமும் வேண்டாம், இந்த தோஷம் இருக்கு. ஆனா இந்த வகையான எந்த தோஷமும் இல்லாத அத்தியந்த உபரமாத்மகம் முழுவதுமாக நீங்கக்கூடியது ஒரே வழி வேதாந்தம் தான். அது எப்படி கொடுக்கும் அப்படின்னா பரம் நிஷ்ரேயசம் அப்படிங்கிறாரு. அதுக்குதானே சொல்றாரு பரம் நிஷ்ரேயசம் அப்படிங்கிறாரு. பரம் நிஷ்ரேயசம், நிஷ்ரேயசம் பரம்னா மேன்மையானது அப்படின்னு. நிஷ்ரேயசம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? நிஷ்ரேயசம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் கொடுப்பாங்க நிஷிதம் ஸ்ரேய, நிச்சிதம் ஸ்ரேய அப்படிங்கிற அர்த்தம். நிச்சிதம் ஸ்ரேய அப்படின்னா தீர்மானமாக மேன்மை கொடுக்கும். ஸ்ரேயம்னா மேன்மை, தீர்மானமாக மேன்மை கொடுக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல நன்மையை கொடுக்கும், மங்களத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தை எடுப்பாங்க. ஆனா அப்படி இருக்க கூடாது. ஏன்னா விசிஷ்டாத்வைதிகள் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவாங்க அப்படி சொன்னோம்னா. ஏன் அந்த அர்த்தத்தை எடுத்தோம்னா பகவான் ஈஸ்வரனை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றான்? சகல கல்யாண குண யுக்த அப்படின்றான். ஈஸ்வரன் எடுபட்டவர், எல்லா கல்யாண குணமும் கூடியவர். அப்போ நீங்க அந்த கல்யாண குணம் கூடிய ஈஸ்வரனை போய் அடைவீங்க, சாயுஜ்ய லோகத்தை அடைவீங்க, மோட்சத்தை அடைவீங்க அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லிடுவான். சாயுஜ்யம் சாலோக்கியம் சாமிப்யம் பல வகையான நிலைகள் அந்த நிலையில அடைகிறதா சொல்லிடுவான். அதனால இங்க என்ன சொல்லிடுவோம்? நிர்கதோ ஸ்ரேய யஸ்மாத் அப்படின்னானது, இந்த ஸ்ரேயமானது மேன்மையான நிலையானது எங்கு நீங்கியதாக இருக்கிறதோ, கல்யாணமானது நன்மையானது எங்கு நீங்கியதாக இருக்கிறதோ, அப்படிப்பட்ட பரமமான நிலையை நீங்கள் நிரந்தரமாக அடைவீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றது என்னையாது. நீ ரொம்ப நல்லா இருப்ப அந்த நிலை அடைவ அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு நியாயம் இருக்கு. நீ நாசமா போற நிலை அடைவன்னு சொன்னா எவனாவது போய் படிப்பான் அந்த சாஸ்திரத்தை? அப்படி இல்லடாப்பா. இங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நிஸ்ரேயசம் அப்படின்னா இந்த ஏற்றத்தாழ்வு மேன்மையான சிலை நிலை அப்படின்னு சொல்லி சொன்னா கூட எல்லாத்தை காட்டிலும் மேன்மையான நிலைனா கூட அதுல ஏற்றத்தாழ்வுங்கிற ஒரு சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் மற்றதெல்லாம் காட்டிலும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மற்றதை எல்லாம் காட்டிலும் தானே ஏற்றத்தாழ்வுன்றதே இல்லாம இருக்கணுமே. அவன் பாவம் இவன் பாவம் அப்பவும் பிரச்சனை இருக்குமே. அதனால ஏற்றத்தாழ்வுங்கிறத இல்லாததான ஒரு நிலையத்தான் நாம சொல்றோமே தவிர நிர்கதோ ஸ்ரேய அப்படிங்கறதுனால வேற எதையும் சொல்லல. அந்த தாத்பரியத்தை இங்க புரிஞ்சிடணும். நிச்சிதம் ஸ்ரேயங்கிறது எடுக்கக்கூடாது, நிர்கதோ ஸ்ரேய. ஏன்னா நம்மளுடைய நம்மளுடைய பிரம்மஸ்தி என்னது அப்படின்னு சொல்லி கேட்டா, பிரம்மம் அப்படிங்கறது என்னதுன்னு கேட்டா எந்த இடத்துல? நிர்குணம், குணம் எதுவுமே இல்லாததா இருக்கோ அதுதான் பிரம்மம். நிஷ்கிரியம், செயல் எதுவுமே இல்லாதது எதுவோ அதுதான் பிரம்மம். அப்போ செயல் குணம் மனம் எதுவுமே இல்லாதது 360 இல்ல நம்மளுடைய பிரம்மம்.
அந்த பிரம்மத்துல நிலைப்படுவான் அப்படிங்கறதான் நிஸ்ரேயசம்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த மேன்மை ஏற்றல் தாழ்வு இந்த மாதிரியான நிலையெல்லாம் எதுவுமே இல்லாததாக நிர்குண சுரூபமாக அந்த பிரம்மமாகவே இவர் ஆவார். அதுக்கப்புறம் திருப்பி வர்ற பேச்சுக்கே இல்ல, சம்சாரம் நம்மை தீண்டக்கூடிய நிலையே இல்ல அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் அங்க சொல்லியிருக்காரு. சஹேத்து கஸ்ய சம்சாரஸ்ய அத்தியந்த உபரமாத்மகம் பரம் நிஸ்ரேயசம் கீதா சாஸ்திரஸ்ய உக்த பிரயோஜகம். அதுதான் கீதா சாஸ்திரத்தினுடைய சொல்லப்பட்ட பிரயோஜனம், கீதா சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட பிரயோஜனம். இத பத்தி பேசும்போது அவர் பகவான் பாஷ்யகாரன் சொல்றாரு, பிரவிற்த்தி லட்சணம் நிவர்த்தி லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான துவஜ தர்மத்தை காமிக்காரு. அதுல ஈஸ்வரார்ப்பண புத்தியா அனுஷ்டியமான சத்தசுத்தியே பவதி. ஈஸ்வரார்ப்பணமா புத்தம செஞ்சோம்னா ஒரு செயல் அது என்னதுக்கு, மன தூய்மைக்கு காரணமாறுது. மன தூய்மைக்கு காரணமாச்சுன்னா மன தூய்மை எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, மன தூய்மை சாஸ்திரத்துக்கு கொண்டு வரும். சாஸ்திரத்துக்கு கொண்டு வரலன்னா அந்த மன தூய்மை ஒரு பிரயோஜனத்துக்கும் இல்ல. சாஸ்திரத்துக்கு நம்மை கொண்டு வராத ஒரு மன தூய்மை எந்த ஒரு பிரயோஜனத்துக்கும் இல்ல. அதனால அந்த சுத்த சத்துவசிய அந்த சுத்த சத்துவமா இருக்கிற யமன் சுத்த மனசு இருக்கிற யோனோ ஒருத்தன் ஞான நிஷ்டா யோக்கியதா பிராப்தி துவாரேன, ஞான நிஷ்டைக்கு யோக்கியத்தன்மை அவனுக்கு உண்டாகும். அதன் வழியாக அவன் என்ன பண்றான், ஞான உற்பத்தி ஹேதுக்கு வேணா ஞானத்தை அடையறதுக்கு காரணமா இருது அப்படிங்கறதுனால அதனால ஞானத்தை அடையறான். அதனால இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கு, அஸ்ய கீதா சாஸ்திரஸ்ய சங்கேபத பிரத்யக்ஷரம் பரம் நிஷ்ரேயசம் சஹேதுகஸ்ய அத்தியந்த உரம் லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அர்த்தம் சொல்ற. அப்போ இந்த கீதா சாஸ்திரத்துடைய பிரயோஜனம் இதுதான் அப்படின்னு நிறுத்து நிரூபணம் பண்றாரு. கீதா அப்படிங்கிறதுக்கு இதுல பெங்காலியில கீதா அப்படிங்கறத பெங்காலியில ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்றாரு, தாகி தாகி அப்படிங்கறதுதான் கீதா அப்படின்னு வந்திருக்கு அப்படிம்பாரு. ஏன்னா தாகினா என்னது, தியா அப்படிங்கிற சயுக்தாட்சரம் எல்லாமே வந்து சயுக்தாட்சரம் சேர்ந்திருக்கிற கூட்டு சொற்கள், கூட்டு எழுத்து. கூட்டு எழுத்துல எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க, கடைசியில இருக்கிறத மாத்தான் சொல்லுவோம். பெங்காலி தர்ம கஷேத்திரே குருக்ஷேத்திரேன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம். தம்ம கேத்திரே குருக்கேத்திரேம்மா, தர்ம தம்ம கேத்தே குரு கேத்தே அப்படிம்மா, பாலி பாஷை மாதிரி. அப்போ இங்க தாகினா தியாகி அப்படிங்கறதுதான் கீதான்னு வந்திருக்கு அப்படின்னு ஒரு இதா சொல்லுவாரு. இப்ப விஷயம் என்னன்னா, இந்த கீதா சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனம் என்னது, வேதாந்த சாஸ்திரத்துக்கு என்ன பிரயோஜனமோ அதேதான். அதனால அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பாப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசியதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.